गुड इवनिंग स्टूडेंट्स, ऑडिबल माँ ऑडिबल, गुड इवनिंग मैथिली, so am I audible ma? Yes, okay, yes, thank you Maithili for that feedback. Shall we start the class ma? Acha, so today class நம்ம வந்து animal kingdom பார்த்தோம் இல்லையா மைதிலி. நம்ம வந்து நேற்று அனிமல் கிங்டமில் வந்து உங்களுக்கு நான் நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த அதில் வந்து இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு மொலஸ்கா சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கினோடர்மேட்டா, அடுத்து வந்து ஹெமிகார்டேட்டா, அந்த நான் கார்டேட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கார்டேட்ஸ் சொல்லி தரப்போகிறேன், ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது கொஞ்சம் முக்கியமான சாப்டர், இதுலேருந்து நம்மளுக்கு குவெஷ்சன்ஸ் வரும், ஓகேவாடா? ஓகே. So coming to the here, so a quick recall, நேத்து கிளாஸ் ஒரு சின்ன ரிவிஷன் எடுத்துப்போம், ஏன்னா இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி வந்து நம்ம அனிமாலியா கிங்டம் நம்ம பிரிப்போம்னா, வி ஹாவ் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் லைக் எய்தர் செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், தட் இஸ் அணுக்கள், தசை, அப்புறம் உறுப்புகள், உறுப்புகள் அந்த எந்த மண்டலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ வி ஹாவ் வாட் இஸ் கால் நெக்ஸ்ட் த சிமெட்ரி. ஸோ இப்போ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பாராசோவா செல்லுலார் லெவல்னா நம்மளுக்கு பொரிஃபராக தான். ஸோ மீதி எல்லாமே டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு வரும், ஓகேவாமா? இப்போ சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் த ரேடியல் சிமெட்ரி ஆர் பைலாட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஏற்கனவே, ரேடியல் சிமெட்ரினா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எனி பிளெயினில் போட்டாலும் அந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளேன், இங்கே வந்து ஒரு சிங்கிள் பிளேன் டிவைடிங் இன்டு ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து பைலாட்ரல். ஸோ ரேடியல் சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிடேரியன், டீனோபோரா, எக்னோடர்மேட்டாலாம் சொல்லலாம். பைலாட்ரல் அப்படின்னும் போது நம்மளுக்கு எல்லாமே பைலாட்ரல் தான், ரைட் ஃப்ரம் த பிளாட்டி ஹெல்மென்தஸ் டு கார்டேட்டா. அடுத்து பாடி கேவிட்டி வந்து கேன் பி ஏ சீலமேட், சூடோ சீலமேட், யூ சீலமேட். ஏ சீலமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ் நோ பாடி கேவிட்டி, ட்ரூ பாடி கேவிட்டி கிடையாது லைக் பிளாட்டி ஹெல்மென்தஸ். சூடோ சீலமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் த எக்டோடம் அண்ட் எண்டோடம், நீங்கள் ரீகால் பண்ணுங்க, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு ஃபால்ஸ்லி ஃபில்டப் அந்த ஒரு ஹாலோ ஹாலோ ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி வரும், தே ஆர் நாட் ஆக்சுவலி பாடி பாடி கேவிட்டி, சூடோ சீலமேட் சொல்லுவோம், அஸ்கல் மென்தஸ். யூ சீலமேட்னா அங்கே ட்ரூ பாடி கேவிட்டி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து நோட்டோகார்ட் வச்சு நம்ம பிரிக்கலாம், தட் இஸ் யூ சிலமேட்டையே வந்து நான் உங்களுக்கு நான் சொன்ன கொடுத்தேன் இல்லையா, புரோட்டோஸ்டாமியா அண்ட் டியூட்ரோஸ்டாமியா, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீசோடர்மோட ஸ்பிளிட் அப் ஆகி வர்றது வந்து புரோட்டோஸ்டாமியா. டியூட்ரோஸ்டாமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் என்ட்ரோசிலமிக், அந்த இன்டஸ்டைனல் கட் லைனிங்லேருந்து வர்றது. ஸோ நோட்டோகார்ட் இருக்கு இல்லைன்னு வச்சு வி கேன் சே நோ நோட்டோகார்ட்னா இட்ஸ் எக்கினோடர்மேட்டா. இப்போ இதே வந்து ஹாலோ நோட்டோகார்டு இருக்குன்னா இட்ஸ் எமிகார்டேட்டா. And நம்மளுக்கு நோட்டோகார்ட் பர்சிஸ்டன்ட் அண்ட் பர்மனன்ட் த்ரோட் லைஃப் வில் பி கார்டேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குயிக் ரீகால் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நேற்றும் இதை பார்த்தோம். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் வாட் இஸ் கால் த ஃபைலம் எக்கினோடர்மேட்டா. ஃபைலம் எக்கினோடர்மேட்டானாலே நம்ம உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்து தே ஆர் ஸ்பைனி ஸ்கின்டு அனிமல்ஸ், தே ஆர் ஸ்பைனி ஸ்கின்டு அனிமல்ஸ். ஸோ எல்லா எக்கினோடர்மேட்டாஸ் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி மெரைன்மா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கினோடர்மேட்டாஸ்க்கு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைன் லைக் ஆர் ஸ்பின்சர் லைக் பெடிக்குலர் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்பைன்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொடெக்டிவ், ஓகே? அதே மாதிரி அந்த குட்டி குட்டி பெடிக்குலர்னா அந்த அதோட ஆர்ம்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல சின்ன 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 காட்கள் மாதிரி இருக்கிறது வந்து எதுக்குன்னா அது அங்கே இருக்கக்கூடிய அந்த நகர்ந்து அது அது போகும் போகிற வழியில் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போகிறது. இதோடது வந்து ஒரு கான்செப்ட் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். சிமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடல்ட்ஸ் தான் வந்து இட் வில் ஹாவ் த ரேடியல் சிமெட்ரி, இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க.
பட் இதோட வி கால் இட் அஸ் பென்டாமெரஸ் ரேடியல்ஸ் இன் அடல்ட்ஸ் பென்டாமெரஸ்ன்னு சொல்லுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஸோ பென்டாமெரஸ் ரேடியல்ஸ் மெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் பாடி பார்ட்ஸ் வந்து தேல் பி அரேஞ்ச் இன் ஃபைவ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படி தான் இருக்கும் பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா அதோட லார்வா வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி பைலாட்ரலி சிமெட்ரிக் ஸோ இதோட லார்வாவில் எப்படி இருக்கும் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல் பட் அடல்ட்டாக இருக்கும்போது இது ரேடியல் சிமெட்ரி ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க தீஸ் அனிமல்ஸ் ஹவ் அன் எண்டோஸ்கெலட்டன் ஆஃப் கால்கேரியஸ் ஆசிக்கிள்ஸ் அண்ட் ஹென்ஸ் நேம் த எக்கீனோ டெர்மேட்டா எக்கீனோ அப்படின்னா ஸ்பைனின்னு அர்த்தம் ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ் நம்ம ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ தே ஆர் மோஸ்ட்லி மெரைன்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆல் ஆர் மெரைன் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தட் இஸ் உறுப்புகள் உறுப்புகளுக்கு அடுத்த அந்த மண்டலமாக இங்கே இருக்க போகுது ஸோ தி அடல்ட் எக்கினோடர்ம்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் பட் லார்வே ஆர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல் ஓகே தட் பாயிண்ட் யூ ஷுட் நோ ஸோ தட் இஸ் வெரி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் தே ஆர் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் வாட் இஸ் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் தே ஹேவ் த்ரீ லேயர்ஸ் எக்டோடர்ம் எண்டோடர்ம் மீசோடர்ம் அண்ட் தே ஆர் சீலமேட் அனிமல் சீலமேட் அனிமல்ஸ்னா என்ன அர்த்தம் தே வில் ஹாவ் அ ட்ரூ சீலம் ஸோ ட்ரூ சீலம்னா இது வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்பெசிஃபையா கேட்க மாட்டாங்க இன் கேஸ் கேட்டாங்கன்னா தே வில் பி என்டீரோ சீலிக் சீலம் நான் சொன்ன இல்லையா ரெண்டு டைப் ஆஃப் சீலம் இருக்குன்னா அதில் என்ட்ரோ சீலிக் சீலம் இருக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வில் பி கம்ப்ளீட் பட் பிரிட்டில் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்னா என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா ஆன் த லோயர் சைட் ஓகே யூ ஹாவ் த மவுத் அண்ட் ஆனஸ் ஆன் தி அப்பர் டார்சல் சைட் இது இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஆஃப் எக்கினோடர்ம்ஸ் இது ரொம்ப 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 எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் இஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்க்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா ஆம்புலாக்ரல் சிஸ்டம் ஆம்புலாக்ரல் சிஸ்டம் ஸோ ஆம்புலாக்ரல் சிஸ்டம் அப்படின்னு என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த கால் அதில் வந்து ஒரு பர்ஃபரேஷன் மாதிரி இருக்கும் ஓகே அந்த போர் வழியாக தண்ணி வந்து அந்த சிஸ்டம்குள்ளே போய் வரும் ஸோ அந்த டியூப் ஃபீட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த டியூப் ஃபீட் வந்து லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் ஆகும் ஓகே டியூப் ஃபீட் வந்து எதுக்கு லூஸ் ஆகும் லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அடுத்து வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமும் சீலமிக் ஆரிஜின் தான் ஸோ வாஸ்குலர் சிஸ்டம் எதுக்கெல்லாம் தேவைப்படுது அதுக்கு பேர் ஆம்பு ஆக்ரல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்கினோடர்மேட்டா இந்த சிஸ்டமில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு பர்ஃபரேட்டட் பிளேட் மாதிரி இருக்கும் அந்த சிஸ்டம்குள்ள ஸோ அது வழியாக அந்த நீர்கள் போகும் அந்த நீர் பாஸ் ஆகும் ஓகே நம்மளுக்கு எப்படி ரத்தம் பாயிற மாதிரி இதில் நீர் போய் வரும் அப்படி போகும்போது அது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுது லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் ஆக போகுது அடுத்து அதுக்கு உணவை வந்து எடுத்துக்கொள்ள போகுது அந்த கேப்சர் பண்ணுற அந்த உணவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது மீதி இடங்களுக்கு அப்புறம் சுவாசிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆக போகுது ஸோ டியூப் ஃபீட்டு தான் அதில் வந்து லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் ஆக போகுது ஓகேங்களா அந்த பாயிண்ட் தெரியணும் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் வாட் இஸ் கால் ஹீமல் பெரிஹீமல் சிஸ்டம்னு சொல்லுவோம் ஹீமல் பெரிஹீமல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ அப்படியே சர்க்குலேஷன்னா இட் வில் பி ஆஃப் ஓப்பன் டைப் ஓகே அண்ட் தீஸ் டூ சிஸ்டம் இஸ் தேர் இங்கே வந்து தேர் வில் பி நோ ஹார்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் நோ ஹார்ட் பட் பிளட்டு வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஒன்றும் கிடையாது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா அடுத்து ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி நடக்கும்னா இட் இஸ் பை டெர்மல் பிராங்கியே பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம் டெர்மல் பிராங்கியே இது உங்கள் புக்கில் இல்லை எழுதிக்கோங்கம்மா இட் இஸ் த்ரூ டெர்மல் பிராங்கியே இன் ஸ்டார் ஃபிஷஸ் இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ சி அர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சி அர்ச்சின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாமினல் கில்ஸ் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து நர்வ் ரிங் மாதிரி இருக்கும் அண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எக்கினோடர்மேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் த ரேடியல் நர்வ் கார்ட் ஸோ அது வந்து உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ ஒரு ஒரு சிஸ்டமும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டே வரணும் ஓகே டைஜஸ்டிவா இது கம்ப்ளீட் அடுத்து சர்க்குலேட்டரின்னு போனோம்னா ஓகே இங்கே வந்து வாஸ்குலார் சிஸ்டம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது பிளட் வந்து இங்கே ஹீமல் ஆர் பெரிய ஹீமல் சிஸ்டம் பிக்மெண்ட் கிடையாது ஹார்ட் கிடையாது ஓப்பன் டைப் தான் ரெஸ்பிரேஷன் டெர்மல் பிராங்கிய ஸ்டார் ஃபிஷ்னா ஸோ ஸ்பெஷலைஸ் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து கிடையாது இட்ஸ் ஆல் ஆப்சன்ட் ஸோ அப்போ வாட் இஸ் த சீஃப் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா இஸ் த சீஃப் எக்ஸ்கிரீட்டரி மேட்டர் ஓகே ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் வந்து என்னன்னா தே ஹாவ் த பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்கினோடர்மேட்டா
சோ ரெண்டு விஷயங்கள் கேரக்டரிஸ்டிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு அந்த ஆம்பு லேக்ரல் சிஸ்டமும் ரீஜெனரேஷன் பவர் ஆஃப் அட்டோனாமின்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே கேரக்டரிஸ்டிக். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் வி ஆர் கோயிங் டு சீமா? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தேன்னா வி ஹாவ் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், தட் இஸ் ஆஸ்ட்ரேசஸ், தட் இஸ் த ஸ்டார் ஃபிஷ். ஸ்டார் ஃபிஷ் வந்து கார்னிவோரஸ், தே ஹாவ் கிரேட் பவர் ஆஃப் ரீஜெனரேஷன், அதான் டக்குன்னு ஞாபகம் வரும். தென் சி ஆர்ச்சின் வந்து எக்கினஸ், சி ஆர்ச்சின் வந்து எக்கினஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட் வில் பி லுக்கிங் லைக் அவர் வாட் இஸ் தட் கால், அந்த லாந்தர் விளக்கு மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு பேர் அரிஸ்டால் லேண்டன்னு சொல்லுவோம். பார்க்க லேந்தர் லேந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த காலத்துலலாம் வெளிச்சம் இல்லைன்னா கையில் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வி ஹாவ் வாட் இஸ் கால் தட் சி குக்குமேரியா, சி குக்கும்பர். இதில் வந்து பேர் ஆஃப், ஏன் இந்த பேர்னா பேர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ரீஸ் இன் லாங் பிரான்ச்சிங் டியூப்ஸ் இருக்கும், ஸோ அதனால தான் இந்த பேர். தென் வி ஹாவ் த ஒஃபியூரா, த பிரிட்டில் ஸ்டார். இது வந்து இந்த டெப்ரிஸ் மட் அங்கெல்லாம் தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னேக் மாதிரி கால்கள் இருக்கும், அதுதான் ஒரு பெரிய விஷயம் இதில். ஸோ தட் இஸ் வேர் வி ஹாவ் டு நோ அபவுட் இட். ஸோ ஸ்டார் ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே டூ வெரி வெல். ஸோ ஸ்டார் ஃபிஷர்ஸோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நர்வ் ரிங் தான் இருக்குது, வித் தட் நர்வ் கார்ட் மாதிரி. பட் பிரெயினே இல்லாமல் இட் வில் ஆக்ட் ஸோ வெல், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஓகே மா, புரியுதாம்மா மைதிலி, எக்கினோடர்மேட்டா? எனி டவுட்ஸ்மா? எனி டவுட்ஸ்? ஸோ தென் வி ஹாவ் ஹெமிகார்டேட்டா. வென் ஐ சே ஃபைலம் ஹெமிகார்டேட்டா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மெனி ஒர்க்கர்ஸ் ஹூ மேட் அ வெரி வாஸ்ட் ஸ்டடி வித் திஸ் ஹெமிகார்டேட்டா. அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி த பைனியர்ஸ் இன்க்ளூடட் பட்டேசன், அவர்லாம் தான் அதில் பைனியராக ஒர்க் பண்ணி முன்னாடி வந்து இதை வந்து ஹெமிகார்டேட்டா வந்து ஒரு சப் ஃபைலமாக ஃபைலம் கார்டேட்டாவில் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பீப்புள் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குனே ஒரு தனி இடத்த கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து மெயினாக இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மெரைன் தான், பரோஸ்குள்ளே வாழ்கிற ஒரு ஆர்கானிசம் இது. ஸோ ஹெமிகார்டேட்டா வாஸ் ஏர்லியர் கன்சிடர் அஸ் அ சப் ஃபைலம் அண்டர் ஃபைலம் கார்டேட்டா, பட் நவு இட் இஸ் பிளேஸ்ட் அஸ் அ செப்பரேட் ஃபைலம் அண்டர் நான் கார்டேட்டா. ஸோ நான் கார்டேட் கார்டேட்னு பிரிக்கும் போது நான் கார்டேட்டாவில் நம்ம ஹெமிகார்டேட்டாவை கொண்டு வந்துடும். ஏன் ஹெமிகார்டேட்டாவை நம்ம கார்டேட்டான்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ஹெமிகார்டேட்ஸ் ஹாவ் அ ருடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர் இன் த காலர் ரீஜன். ஸோ இதுதான் அந்த காலர் ரீஜன். இட் ஹஸ் காட் தீஸ் ஸ்பாட்ஸ். வாட் ஆர் த, இது வந்து பாடியே வார்ம் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ ப்ரொபோசிஸ், இட் ஹஸ் காட் அ காலர் அண்ட் அ ட்ரங்க். இந்த காலரில் வந்து ரீஜனில் வி ஹாவ் வாட் இஸ் கால் த ஸ்டோமோ கார்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோமோ கார்டு வந்து கிட்டத்தட்ட இட் வில் பி சிமிலர் டு அவர் நோட்டோ கார்டு. ஸோ இது பட் ஆனால் இந்த ஸ்டோமோ கார்டு வந்து நோட்டோ கார்டு மாதிரி கிடையாது, தே ஆர் வெரி வெரி ருடிமெண்ட்ரி. அதனால தான் இதுக்கு என்ன பேர், ஹெமிகார்டேட்டான்னு பேர். ஓகேங்களாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ஹெமிகார்டேட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வேர்ம் லைக் மெரைன் ஆர்கானிசம் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ உறுப்புகள் உறுப்பு மண்டலமும் இருக்கு. தேர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல், எஸ் தேர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலமேட் அனிமல். இப்போ பாடி வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கு. தே ஆர் டிவைடட் இன்டு ஆன்டீரியர் ப்ரொபோசிஸ், ஒரு காலர், அ லாங் ட்ரங்க். ஓகே, இந்த பாயிண்ட் தெரியணும். அடுத்த ஐ செட் தட் ஸ்டோமோ கார்டு இல்லை, இது ஒரு ஹாலோ அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது எங்கேருந்து அரைஸ் ஆகும்னா, இட் வில் அரைஸ் ஃப்ரம் த பக்கல், ரூஃப் ஆஃப் பக்கல் கேவிட்டி. அரைஸ் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் பக்கல் கேவிட்டி. ஓகே ஓகே, அதுதான் வந்து ஸ்டோமோ கார்டு. ஓகேவாமா? எஸ் ஓகே. தென் வி ஹாவ் வாட் இஸ் கால் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வில் பி கம்ப்ளீட் ஹியர். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப், த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் ஓப்பன் டைப். யூஸ்வலி வந்து ஒரு கான்ட்ராக்டைல் ஹார்ட் வெசைக்கல் மாதிரி இருக்கும், ரெண்டு லாங்கிடியூடினல் பிளட் வெசல் மாதிரி இருக்கும், இட்ஸ் ஓப்பன் டைப். தென் வி ஹாவ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் இஸ் ப்ரொபோசிஸ் கிளாண்ட். சம்டைம்ஸ் வி சே தெர் இஸ் அ சிங்கிள் கிளாமருலஸ் ப்ரெசன்ட், சிங்கிள் கிளாமருலஸ், ஓகே, சிங்கிள் கிராமலுரஸ் இருக்கும், சுச்சுவேட்டட் இன் த ப்ரொபோசிஸ். எங்கே இருக்குன்னா இட் இஸ் தேர் இன் த ப்ரொபோசிஸ். So that is where the excretory organ is present. Nervous system ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும் இங்கே. Reproduction is sexual and the sexes are separate. அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் த ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் த பலனோ கிளாசஸ் விச் இஸ் கால் த டங் வேர்ம்.
and then we have the same one, what is called the sacloglossus. But in the balanoglossus solran pathingala, the balanoglossus la oru adoda larva oda per vena therinjichukonga, it is called the tornia tornaria larva. Idu edoda larva na balanoglossus oda larva. இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணவர் வந்து ஜே மில்லர். இது வேணா எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ பாலனோகிளாசஸோட லார்வா பேரு டார்னேரியா லார்வா, அதை டிஸ்கிரைப் பண்ணவர் மில்லர். ஓகேங்களா? இதெல்லாம் வேர்ம் லைக் மெரைன் பரோஸ்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேங்களா? ஷால் ஐ ஜஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட்? ஸோ இப்ப நெக்ஸ்ட் போறது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் போறோம். தட் இஸ் காடேட்டா. காடேட்டா அப்படின்னும் போது என்னன்னா, that is in the four features vandu definitely embryonically seri adult stage la irundha we call that under the caudata. Appadina enanga ma'am? Appadina number 1, they should have the notochord. Na enna endradha solli tharen. Notochord appadina en arthona or flexible rod like structure ma idu. Idu vandu dorsal side la irukum between the nerve and the alimentary canal. Okay, இந்த நோட்டோகார்ட் வந்து த்ரூஅவுட் த லைஃப் வந்து சர்டன் கார்டேஜ்ல இருக்கும். வெர்டிபிரேட்ஸ், நம்மள மாதிரி வெர்டிபிரேட்ஸ்ல வந்து இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் த எம்பிரியோ. பட் இதே அடல்ட் லைஃப்ல நம்மளுக்கு இது வெர்டிபிரல் காலமா ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இந்த நோட்டோகார்டு தான் நம்மளுக்கு என்னவாகுது அப்புறம் பிற்காலத்துல, நம்மளுக்கு வெர்டிபிரல் கெனாலாக மாறப்படுகிறது. அடுத்து தே வில் ஹாவ் வாட் இஸ் கால்டு த டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட். ஓகே, டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட், இந்த நர்வ் கார்டும் இருக்கணும். அது வந்து செகண்ட் பாயிண்ட். தென் தே ஷுட் ஹேவ் பேர்ட் ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ். நான் சொல்றதெல்லாம் இங்க இருக்க பாருங்க. தே ஷுட் ஹேவ் அ பேர்ட் ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் அண்ட் தென் தே ஷுட் ஹேவ் வாட் இஸ் த டெய்ல். இட் இஸ் த போஸ்ட் ஆனல் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ டெய்ல் ரெடியூஸாக இருக்கலாம், ஆப்சண்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்மளுக்கு வந்து கார்டேட்டாவில் நம்மளுக்கு தெரியணும். கார்டேட்டாவை சப்ஃபைலாவாக மூணாக பிரிப்பாங்க. வி ஹாவ் யூரோ கார்டேட்டா, ஓகே, கெஃபலோ கார்டேட்டா, அண்ட் தென் வி ஹாவ் த வெர்டிபிரேட்டா. ஓகே, இப்படி தான் பிரிக்கிறாங்கம்மா மூணாக எதை? கார்டேட்டாவை. ஓகேங்களா? ஸோ கார்டேட்டான்னும் போது இந்த நாலு அம்சங்களும் இருக்கணும். ஒரு நோட்டோ கார்டு இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக நோட்டோ கார்டுங்கிறது ஒரு ராட் மாதிரி இருக்கும் டார்சல். இதில் அதுதான் வந்து சில ஆர்கானிசம் த்ரூ அவுட் லைஃப் நோட்டோ கார்டாகவே இருந்துடும். பட் நம்மளுக்கு எம்பிரியோவில் நோட்டோ கார்ட் பெரிதாக நம்ம அடல்ட்டாக ஆகும்போது அது வெர்டிபிரல் கேனலாக மாறிடுறது, வெர்டிபிரல் காலம்னு சொல்லுவோம். டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட், பேர்டு கில் ஸ்லிட் ஃபெரிஞ்சியல், போஸ்ட் ஆனல் பார்ட் த டெய்ல் ஷுட் பி தேர். So the hollow nerve cord, paired pharyngeal gill slit. So these are bilaterally symmetrical. Nammala triploblastic, coelomate with organ system level of organization. So nammalku vandu postanal tail, closed circulatory system nammalku irukku. So ipo vandu comparison appdinu paathamna, nammalku caudate and non-caudate nu paathamna, notochord is present. Adu ellarume uthupom. Then notochord is absent here. What about the central nervous system? Is dorsal, hollow, single. What about here? Is ventral, solid and double. Pharynx vandu they are perforated by gill slit. Inga gill slit kadaiyadu. Heart vandu nammalku ellam eppadi irukku? Ventral. See, nammalku vandu munnadi irukkadhu ventral, pinnadi vandu dorsal. So heart vandu nammalku caudate, nammalo caudate thana enga irukum? Heart ventral. Idhe inda non caudates kla dorsal. Post anal part is present. Inga post anal tail part is absent. Inda concept vandu difference theriyum. So first we will go for the phylum Caudata. They are divided into three subphylum: Urocaudata or Tunicata, okay, Cephalocaudata and Vertebrata. So ipo vandu Urocaudata appadina adukku innoru peru Tunicata appdin solrom. Yen indha peru appadina idoda body irukku parunga, the body vandu will be enclosed by a tunic, or organic material la enclosed aayirukku. The body will be enclosed by a tunic. டியூனிக்ங்கிறது என்னது? ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்லலூஸ், செல்லலூஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் கவர் ஆகிருக்கிறதுனால அந்த பாடிக்கு பேர் டியூனிகேட்டா ஆர் யூரோ கார்டேட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் யூரோ கார்டேட்டாவில் மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லார்வல் டெய்ல் இருக்கும், அது அடல்ட் ஆகும்போது மறைஞ்சிரும். அடுத்து வந்து டார்சல்
டார்சல், ஐ எம் டாக்கிங் ஆல் திஸ் அபவுட் யூரோ கார்டேட்டா ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டார்சல் டியூபுலார் நர்வ் கார்டு இருக்கும், டார்சல் டியூபுலார் நர்வ் கார்டு இருக்கும் ஓகே. பட் இது வந்து லார்வால இருக்கும், எதில் இருக்கும், லார்வால இருக்கும். அப்புறமா அது வந்து டார்சல் கேங்க்லியானா ரீப்ளேஸ் ஆகிடும் அடல்ட்ஸில், டார்சல் கேங்க்லியானா ரீப்ளேஸ் ஆகிடும், டார்சல் கேங்க்லியானா ரீப்ளேஸ் ஆகிடும், டார்சல் கேங்க்லியானா ரீப்ளேஸ் ஆகிடும் ஓகேவாமா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வில் பி தேர், இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னென்னா, தே வில் ஹாவ் வாட் இஸ் கால் ரெட்ரோக்ரெஸிவ் மெட்டாமார்ஃபோசிஸ், ரெட்ரோக்ரெசிவ் மெட்டாமார்ஃபோசிஸ். தட் இஸ் இங்கே வந்து எப்படி ரெட்ரோக்ரெசிவ் அப்படின்னா, சேஞ்ச் ஃப்ரம் பெட்டர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், பெட்டர் டெவலப்டு லார்வா டு லெஸ் டெவலப்ட் அடல்ட். ஸோ லார்வாவே நல்லா டெவலப் ஆயிருக்கும், லார்வாவில் இருந்து எப்படி போகும், லார்வா வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும், லார்வாலேருந்து அப்படியே மெதுவாக போய் ஒரு அடல்ட்டாக கொஞ்சம் லேட்டாக அப்படி மாறும், அதுக்கு தான் அதுக்கு பேர் ரெட்ரோக்ரெசிவ் மெட்டமார்ஃபோசிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃபைலா யூரோ கார்டேட்டா அண்ட் கெஃப்லோ கார்டேட்டா, தே ஆர் ஆல்வேஸ் கால் ப்ரோட்டோ கார்டேட்ஸ். இது எக்ஸாம்ல கேட்பாங்க, யூரோ கார்டேட்டா கெஃப்லோ கார்டேட்டா ரெண்டும் சேர்ந்து அதுக்கு என்ன பேர், ப்ரோட்டோ கார்டேட்ஸ், அண்ட் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். ஸோ இன் யூரோ கார்டேட்டா அந்த நோட்டோ கார்டுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் த லார்வல் டெயில் ஓகே. பட் அதில் வந்து இந்த டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டு லார்வாலையும் டார்சல் கேங்க்லியானா ரீப்ளேஸ் ஆயிடும். கெஃப்லோ கார்டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் எக்ஸ்டெண்ட், ஏன் கெஃப்லோ கார்டேட்டா அப்படின்னா, இது ஆன்டீரியர் ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த பாடியில் ஃபுல்லாக ஃப்ரம் என்ன சொல்கிறது, ஹெட் டு டெய்ல் வந்து இந்த நோட்டோ கார்டு இருக்கிறதால இதுக்கு அந்த பெயர் கெஃப்லோ கார்டேட்டா. அண்ட் இட் இஸ் பர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் தேர் லைஃப் ஓகே, அதனால தான் இதுக்கு அந்த பேர் ஓகே. பெரிஞ்சியல் ஸ்லிட்ஸ் எல்லாம் நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும் இங்கே, தேர் பெட்டர் டெவலப்டு. ஏட்ரியம் வந்து வில் பி ப்ரெசன்ட் இன் த கெஃப்லோ கார்டேட்டா, ஏட்ரியம் ஹார்ட்டில் ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. So what are the example you can give? You can give the example urocordata, நீங்கள் பார்க்குறீங்கல்ல this acidia, salpa, cephalocordata வந்து you can remember the branchiostoma. Okay, branchiostoma வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே, விச் இஸ் கால் தட் ஆம்பிலாக்சிஸ் ஓகே, தட் யூ கேன் remember. Okay, children. So the members of the subphylum vertebrata, what we call another name is craniata, they possess the notochord during the embryonic period. But this notochord is replaced by a cartilaginous or a bony vertebral column in the adult. So, larvava irukkumbodhu, that is in the embryo stage vandhu, we have the notochord. But in the notochord enna agudhu, it is getting replaced in adult life by vertebral column. Achha. So, thus all the vertebrates are chordates, but not all chordates are vertebrates. In the concept nalla theriyum. So, beside that basic chordate, what are all other things you should remember? So, next point வந்து என்னன்னா, இங்க chordate advance ஆகாக, they will have what is called cranium. Cranium ன என்ன அர்த்தம், அதுக்கு வந்து ஒரு skull box மாதிரி இருக்கு to protect the brain. அடுத்து வந்து they have ventral muscular heart, either 2 chamber, 3 chamber, இல்ல 4 chamber இருக்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கணும். எபிடர்மஸ் வந்து இங்க இருக்கு ஓகே, அது சொல்லிடணும். எபிடர்மஸ் எப்படி ஸ்கின்ல இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஸ்கேல்ஸு, ஃபெதர்ஸு, ஹேரு இதெல்லாம் டெவலப் ஆகும் ஸ்கின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேல் ஹாவ் பேர்ட் அப்பண்டேஜஸ் ஓகே, பேர்ட் அப்பண்டேஜஸ் இருக்கும் ஓகே, பேர்ட் அப்பண்டேஜஸ் பேர்ட் அப்பண்டேஜஸ் வில் பி தேர். தென் தே வில் ஹாவ் கிட்னிஸ் ஃபார் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கேன் பார்த்தீங்கன்னா, தே கேன் பி எய்தர் கில்ஸ் ஓகேவாமா, கில்ஸா இருக்கலாம், ஸ்கின்னா இருக்கலாம், இல்லைனா தே கேன் பி பக்கோ ஃபெரிஞ்சியல் கேவிட்டி. இப்போ மீன்லாம் எப்படி இருக்கும், கில்ஸ் தான் இருக்கும், ஸ்கின் வந்து ஃப்ராக் எல்லாம் இருக்குல்ல, பக்கோ ஃபெரிஞ்சியல் கேவிட்டி. ஆர் நம்மளுக்குலாம் எப்படி இருக்கு, லங்ஸு, வி ஹாவ் பேர் ஆஃப் கிட்னிஸ் ஃபார் எக்ஸ்கிரீஷன். நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, வி ஹாவ் த பிரெயின், ஸ்பைனல் கார்ட் இல்லை அந்த மாதிரி நல்லா டெவலப் ஆயிருக்கும். Cranial nerves irukku, endocrine glands will be there in all the vertebrates, endocrine glands will be there okay. So indha maadhiri vandha namukku divide aagum. So ipa chordata appdinu paathamna adukku keela andha vertebrata keela we will divide it like agnatha, which means the jawless fish or the jawless vertebrates, and we have what is called the gnathostomata.
இதுதான் வந்து ரெண்டு ஃபர்தர் சப் ஃபைலாவா பிரிப்போம் ஓகே ஒன் மினிட் ஸோ சி ஹியர் அக்னாதா ஜாய் இல்லை வேற த வி ஹாவ் த வாட் யூ கால் த நாத்தோஸ் தொமேத்தா விச் வில் ஹாவ் த ஜாய் நாத் நாத் அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இட் மீன்ஸ் த ஜான்னு அர்த்தம் ஏ நாத்தா அப்படின்னா ஜாய் இல்லைன்னு அர்த்தம் நாத்தோஸ் தொமேட்டானா இட் ஹாஸ் த ஜா வித் அ மவுத்துன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இது வந்து கிளாஸ் சைக்ளோஸ் டொமேட்டா தட் இஸ் எப்படின்னா ஜாவே இருக்காது ஒரு ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும் சர்க்குலர் மவுத் மாதிரி இருக்கும் அதுதான் இது சைக்ளோஸ் டொமேட்டா நாத்தோஸ் டொமேட்டால ஃபைசஸ் தட் இஸ் தட் ஹாஸ் ஃபின்ஸ் கான்ட்ரியோக்டிசிஸ் அண்ட் ஆஸ்டியோ தைசிஸ் டெட்ராபோடானா லிம்ஸ் இருக்கும் ஃபின்ஸ் இருக்காது லிம்ஸ் இருக்கும் ஆம்பிபியா ரெப்டாலியா ஏவ்ஸ் மேமல்ஸ் ஓகேவா ஸோ வி ஹாவ் த சைக்ளோ ஸ்டொமேட்டா விச் மீன்ஸ் த சர்க்குலார் மவுத் சர்க்குலார் மவுத்துடு ஃபிஷஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மீனுக்கு வந்து வாய் எப்படி இருக்கும் ரவுண்டாக சர்க்குலர் மவுத்து ஃபிஷஸாக இருக்கும் ஸோ த மெயின் திங் வந்து சர்க்குலராக இருக்கும் ஜாவே இருக்காது இந்த ஃபிஷ்க்கு ஓகேவா ஸோ ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் சைக்ளோஸ் டொமேட்டா ஆர் எக்டோ பாரசைட்ஸ் ஆன் சம் ஃபிஷஸ் தே ஹாவ் எலாங்கேட்டட் பாடி தட் இஸ் 6 to 15 பேர் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் இது ரொம்ப முக்கியம் அண்ட் ஹியர் வாட் தே ஹாவ் இஸ் எண்டோஸ்கெலிட்டான் எண்டோஸ்கெலிட்டான் கார்ட்லேஜினா இருக்கும் எண்டோஸ்கெலிட்டான் தட் வில் பி கார்ட்லேஜ் ஓகே தே ஹாவ் கில் ஸ்லிட்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் சைக்ளோஸ்டோம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அது வந்து ஹாவ் அ சக்கிங் அண்ட் சர்க்குலர் மவுத் வித்தவுட் ஜாஸ் ஸோ பாடியில் ஸ்கேல்ஸ் கிடையாது தே ஹாவ் பேர்டு ஃபின்ஸ் ஸோ கிரேனியம் அண்ட் வெர்டிபிரல் காலம் ஆர் கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன் circulation will be of closed type fertilization is external okay adu nyabo vechukonu then they are mostly parasites on some fish they are all parasites adha ectoparasites nu solran la they are parasites on some fishes okay so that is very important then mostly that lamprey hagfish la solran so cyclostomes are marine but migrate for spawning to fresh water so kutti podradhukku mathram fresh water poite thirumbi varum After spawning within a few days, they die. So their larvae after metamorphosis, they will come to the ocean. So if you look at the lamprey, hagfish, these are good examples of cyclostomata. Then we have what is called the chondrichthyesis. So chondrichthyesis, before telling about this chondrichthyesis, you should know about the gnathostomata. What is gnathostomata? I said, they have jaws so inga vandu embryonic notochord will be replaced in the adult by vertebral column in the point theriyano idu vaayila mouth la vandu they will have jaws adanal dhaan gnathostomata appdin solrom paired nostrils irukum inga vandu ears three circular semicircular canals ellame irukum so idula vandu pathina we have what is called the chondrichthyesis okay and the spices keela and the cartilaginous fish nu solrom la அதை தான் இதை வந்து நம்ம பிரிக்கிறோம் கார்ட்லேஜினஸ் ஃபிஷ் கார்ட்லேஜினஸ் ஃபிஷஸ் புரியுதாமா மேம் வீடியோ இஸ் நாட் கம்மிங் ஓகே Now you are able to see the video, ma? Yes? You are able to see the video? Yes, ma? Yes? You are able to see? Wait one minute. Yes. So shall I continue, Maithili? Okay. Net. Don't connect anybody. So you are able to see me now, no, Maithili? Shall I proceed, ma? Continue, panna, ma.
ஓகேவா நான் ப்ரொசீட் பண்ணுறேம்மா எஸ் மேம் ஏபிள் டு சி த வீடியோ மேம் யா தேங்க்யூ மைத்திலி ஆக்சுவலி ஐ திங்க் அந்த சின்னதாக அந்த ஒரு டைம் இதுவாகிருக்கும் நான் பெருசாக ஒன்றும் சொல்ல இந்த கார்ட்லஜினஸ் எண்டோஸ்கெல்ட்ரன் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் ஸோ இங்கே வந்து இந்த கான்ட்ரியோ இக்டிசிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல் கோல்ட் பிளட்டட் சரி இந்த கோல்ட் பிளட்டட் அப்படிங்கிறாங்களா அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேர் கால் நம்மளுக்கு வந்து பாய்க்லியோ தேர்ம்ஸ் ஹோமியோ தேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் வெளியே என்ன டெம்பரேச்சரோ பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும் நம்மளுக்கு அதுங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரெகுலேட்டரிங் மெக்கானிசம் இருக்காது ஸோ சூழ்நிலைக்கேற்று வெளியே இருக்க சூழ்நிலைக்கேற்று அந்த டெம்பரேச்சர் அப்படியே பாடிக்கு மாறிடும் பட் இதே ஹியூமன்ஸ்க்கு அப்படி கிடையாது நீ அண்டார்டிகாவுக்கு போ இல்லை நீ வந்து தார் டெசர்ட் போ சஹாரா போ உனக்கு அந்த 37 டிகிரி அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கான்ஸ்டண்டாக ஒரு டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் நம்மளுக்கு இருக்குது ஸோ நம்மளாம் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் ஓகேங்களா ஸோ தே ஆர் மெரைன் அனிமல்ஸ் வித் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி ஸோ ஸ்ட்ரீம்லைன்டாக இருக்கும் பாடி ஓகே அண்ட் தே ஹாவ் வாட் இஸ் கால் த கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன் எது கான்ட்ரிக்டிசிஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே எக்ஸோஸ்கெலிட்டனில் தே வில் ஹாவ் த பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் வெளியே இருக்கிற அந்த ஓகே எக்ஸோஸ்கெலிட்டன்ல ஹலோ மைத்திலி You are able to see me, ma? Maithili? You are able to see me, ma? You are able to see me? Yes. You are able to see me the video. What I am speaking, because I am not able to see the video. Shall I continue then? That is, நான் வந்து என்ன எனக்கு வீடியோ தெரிய மாட்டுது ஓகே ஐ திங்க் சம் எரர் ஹஸ் அக்கர்ட் ஐ திங்க் தே ஹவ் ரிட்டன் லைக் தட் ஓன்லி ஷால் ஐ கண்டினியூ மைத்திலிமா ஓகே ஓகேடா ஐ கண்டினியூமா ஆ சரிம்மா எனக்கு தான் வீடியோ தெரியல ஸோ ஐ ஜஸ்ட் கீப் அ வாட்ச் ஆன் இட் ஸோ வி ஹாவ் தட் எக்ஸோ ஸ்கெலிட்டான் ஐ கீப் இட் ஹியர் ஸோ தட் ஐ கேன் ஸ்பீக் வித் யூ ஸோ நவ் ஐ திங்க் ஐ எம் ஆடிபிள் ஓகே வி ஹாவ் தட் எக்ஸோ ஸ்கெலிட்டான் அந்த எக்ஸோ ஸ்கெலிட்டானில் தான் அந்த பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் அதுக்கு இருக்கும் இதில் பிரெயினில் வந்து ஆல்ஃபாக்டரி லோப்ஸு செரிபெல்லம் இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகிடும் இந்த கான்ட்ரியக்டிசஸ்க்கு தே வில் ஹாவ் 10 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் ஓகே தே வில் ஹாவ் 10 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் Life will be persistent. I am able to see the video, ma'am. Okay, da. Thank you for that feedback. Because ennoda endla vandu it is not playing. That is not an issue. If you are seeing and class paaka mudiyudha, I am happy, ma. 10 pairs of cranial nerves irukkuma inga. Adutha vandu pathina, idhula maina vandu pathina, indha cartilaginous fish ellame marine a irukum, predators a irukum. That is, ella meedhi fishes ellam poi idu pannum. So, notochord vandu persistent throughout life. Idhu niyabo vechukkom. இப்போ இந்த கில் ஸ்லீட் இருக்குல்ல இது செப்பரேட்டாக இருக்கும் அண்ட் வித்தவுட் ஓபர்க்குலம் தேல் பி ப்ரெசன்ட் வாட் யூ கால் தேல் பி ப்ரெசன்ட் வித்தவுட் த ஓபர்க்குலம் ஓகே ஐ ஜஸ்ட் புட் இட் இன் டு தட் மோடு தட் ஸ்லீப் மோட் ஆர் சம்திங் தெல்ஸ் யூனோ தட் ஷுட் ஸ்டே பேக் ஃபார் சம் டைம் ஓகே ஓகே ஸோ நவ் த ஸ்கின் இஸ் டஃப் கண்டெய்னிங் மைன்யூட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் அதான் அந்த எக்ஸோஸ்கெலிட்டனில் இருக்கும்னு சொல்லிட்டேன் தென் டீத் ஆர் மாடிஃபைட் இங்கே பாருங்க அந்த டீத் எல்லாம் வந்து இதுக்கு எப்படி இருக்கும்னா நல்லா மாடிஃபை ஆகி தே வில் பி பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் மாடிஃபைட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் யூ கேன் சி ஹியர்
which are directed backward இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா சோ தி ஜாஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் தே ஆர் மோர் பிரிடேஷியஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர் இதுல என்ன இருக்கும்னா ஏர் பிளாடர் உள்ள இருக்காது சோ தே ஹேவ் ஆல் டெண்டன்சி டு கான்ஸ்டன்ட்லி ஸ்விம் டு அவாய்ட் சிங்கிங் டு அவாய்ட் த சிங்கிங் தட் இஸ் தேர் ஓகே One minute. I'm getting it now. Yeah. Okay, Maithili, even for me, I got the video. Okay, we'll go back. So, this is the chondroectasis. Now, cartilaginous fish, cold-blooded, 10 pair of cranial nerves, notochord throughout life persistent, and the gills vandu, and the without operculum, and the gill mele cover, irukkadu. Placoid scales, and the jaw modify, and the teeth, and the அது எப்படி இருக்கும்னா ஜாஸ் அவ்வளோ பவர்ஃபுல் ஏன்னா எல்லாமே பிரிடேட்டார் அப்படியே ஊசி ஊசியாக இருக்கும் பல்லுக பார்க்க பிளாடர் வந்து இல்லை அந்த ஏர் பிளாடர் இல்லாத அதை ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைனா முழுகிடும் ஓகேவா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் வி ஹாவ் த கான்ட்ரோஎக்டாசிஸ்ல ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ சேம்பர் தே ஹாவ் ஒன் ஆரிக்கல் ஒன் வென்ட்ரிக்கல் இந்த ஃபிஷ்லேயே சம் ஆஃப் தெம் ஹாவ் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது பிரிடேட்டாஸ் அப்படின்னு ஸோ அது வந்து ஒரு தேரி மாதிரி கொட்ட பார்க்கும் இந்த டார்பிடோ டைகான் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா See, Scolidion, Dogfish, இந்த பிரிஸ்டிஸ் அப்படின்னு சொல்ற சாஃபிஷ் சொல்லுவோம் அப்படியே இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதுல இது வச்சிருக்கோம் என்ன சொல்றது அந்த பாய்சன் மாதிரி அதை போய் கொட்ட பார்க்கும் ஓகேவா அதனாலதான் ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தே வில் ஹாவ் வாட் யூ கால் கோல்ட் பிளட் பாய்க்லியோ தேர்ம்ஸ் தட் இஸ் தே லேக் த கெபாசிட்டி டு ரெகுலேட் தேர் பாடி டெம்பரேச்சர் செக்ஸஸ் வந்து செப்பரேட் மேல்ஸில் வந்து பெல்விக் ஃபின் பேர் கிளாப்சஸ் ஓகே மேல்ஸில் வந்து தே வில் ஹாவ் கிளாஸ்பர்ஸ் ஓகே அந்த கிளாஸ்பர்ஸ் வந்து தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் காப்புலேஷன் ஓகே ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அச்சா அண்ட் தே வில் பி எய்தர் ஓவி பேரஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ் எக்ஸ் ஓகே ஆர் ஓவி விவி பேரஸ் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஹேச் ஆகி தே வில் ஹேச் அவுட் இன் த மதர்ஸ் யூட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும் So you can see and many of them are viviparous. So Scolidion, Pitris, Great White Shark and Trigon. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் ஓகேவா ஈவன் த சிமேரா ராபிட் ஃபிஷ் இதெல்லாம் வந்து கான்ட்ரிக்டிசஸ் தான் அந்த காட்லேஜ் ஃபிஷ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம் அந்த பாய்சன் ஸ்டிங்கு வந்து என்னென்னா லைக் அது பட்டுதுன்னா அந்த விக்டம் மேலே அந்த இது வந்து அது ஊண்டு மாதிரி அவங்களுக்கு வந்து அடிபட்டுரும் அது அதுதான் இதோட இது எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் அந்த டார்பிடோ சொல்கிறோம் பார்த்தீங்களா இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆன் த டார்சல் சைட் ஆஃப் த ட்ரங்க் ஓகே ஸோ தே ஆர் மாடிஃபைடு மசில்ஸ் மாதிரி ஆக்சுவலா இந்த எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் தே வில் பி இன்னர்வேட்டட் பை த கிரேனியல் நர்வ்ஸ் அதனாலதான் அது வந்து என்ன பண்ணும் டக்குன்னு வந்து தே கேன் ஜென்ரேட் தட் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் டக்குன்னு போய் அதை வந்து அந்த பிரிடேஷனுக்கு யூஸ் பண்ணுது ஸோ தென் வி ஹாவ் ஆஸ்டைக்டிஸ் விச் இஸ் கால்ட் த போனி ஃபிஷ்மா விச் இஸ் கால்ட் த போனி ஃபிஷ் ஸோ இங்கே வந்து எண்டோஸ்கெலிட்டன் வந்து கார்ட்டிலேஜினஸாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் போக போக அந்த போன்ஸாக இப்போ இவ்வளோ நாள் கார்ட்டிலேஜ்னா நம்ம ஜவ்வு மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் போக போக அப்படியே இது வந்து போனியாக வந்து ரீப்ளேஸ் ஆகும் போது தே ஆர் ஆல்சோ கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் ஸோ இது போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷர்ஸ் வித் போனி எண்டோஸ்கெலிட்டன் தேர் பாடி இஸ் ஸ்ட்ரீம் லைன்ட் இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஸோ மவுத் வந்து மோஸ்ட்லி வந்து இட் வில் பி டெர்மினல் தான் ஸோ தே ஹாவ் ஃபோர் பார்ட்ஸ் பேர்ஸ் ஆஃப் கில்ஸு பட் இங்க ஒப்பர்க்குலம் சி கார்ட்டிலேஜினஸ்ல உங்களுக்கு ஒப்பர்க்குலம் வந்து இல்ல இங்க வந்து ஒப்பர்க்குலம் இருக்கு ஸோ ஸ்கின் வில் பி கவர்ட் பை ஸோ ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி கவர்ட் பை த சைக்ளாய்ட் டீனியாய்ட் ஸ்கேல்ஸ் ஓகே மேல வந்து அந்த பிளக்காய்ட் மாதிரி இருக்காது இதுல வந்து இந்த மாதிரி இந்த செதில் மாதிரி இதுல வந்து அழகா கவர் ஆயிருக்கும் ஏர் பிளாடர் பிரசண்டா இருக்கும் ஏர் பிளாடர் எதுக்கு தேவை இட் வில் ரெகுலேட் த பயான்சி ஸோ தட் வில் ஹெல்ப் இன் ஃபுளோட்டிங் ஓகே ஹார்ட் வந்து டூ சேம்பர் ஒன் ஆரிக்கல் ஒன் வென்ட்ரிக்கல் தே ஆர் கோல்ட் பிளட்டட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா அதுக்கிட்ட வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ற அந்த மெக்கானிசம் அதுக்கிட்ட இருக்காது புரியுதாமா மைத்திலி ஸோ தட் இஸ் வேர் யூ நீட் டு நோ செக்ஸஸ் வந்து செப்பரேட் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் தான் நடக்கும் தே வில் பி ஓவி பேரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் கோயிங் டு பி டைரக்ட் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து ரெண்டு சேம்பர் நான் சொன்னேன் இல்லையா ஸோ தே வில் ஹாவ் வாட் இஸ் கால் த சைனஸ் வினோசஸ் சைனஸ் வினோசஸ் அண்ட் கோனஸ் ஆட்ரியோசஸ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஓன்ட் ஹாவ் வாட் இஸ் கால்டு ஹார்ட் வந்து டூ சேம்பர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க தே வில் ஆல்சோ ஹாவ் டென் பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் டென் பேர்ஸ் ஆஃப்
cranial nerves inga okay kidney vandu develop a irukum but in the kidney la vandu pathina ammonia will be the chief nitrogenous waste product adiyum niyabo vechukonga okay va so that is going to be very important so inga vandu pathina fresh water and marine water abingra mari nama pirikalam like fresh water na nama enna nalla niyabo vechukalam rohu fish katla fish idella neenga kelvi pattirpingala mirigal okay and then mildly all they are fresh water fishes marine water na yaar the prawn fret bombay duck idella enna idu they are all marine salmon idella enna idu marine fishes illaya so they are all fresh water and marine fishes idu vandu niyabo vechukonum actually most poisonous fish na stone fish nu solluvom most poisonous fish is stone fish அப்புறம் நம்ம இந்த கேம்பூசியா ஃபிஷ் நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா எதுக்கு அது யூஸ் ஆகும் ஞாபகம் இருக்கா மைத்திலி ஆன்சர் பண்ணுங்க எதுக்குமா கேம்பூசியா ஃபிஷ் சும்மா ரீகால் பண்ணுங்க தெரியலன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் கேம்பூசியா ஃபிஷ்ன்னு நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல மைத்திலி அது எதுக்கு டா யூஸ் ஆகும் சும்மா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க இஃப் யூ டோன்ட் நோ ஐ வில் ஹெல்ப் யூ நோ இஷ்யூஸ்மா ஓகே நான் சொல்லி கொடுத்தேன்ல கேம்பூசியா ஃபிஷ் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மலேரியா இது வந்து கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சர்வல் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ஏன்னா அதோட லார்வா அந்த கொசு வந்து அந்த முட்டை போடணும் அந்த மஸ்கிட்டோ கண்ட்ரோலுக்கு இந்த கேம்பூசியா ஃபிஷ் நம்ம வளர்ப்போம் ஓகேவாமா அடுத்து வந்து லார்ஜஸ்ட் ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த வேல் ஷார்க் 18 meters லாங் ஸ்மாலஸ்ட் ஃபிஷ்னா பிக்மி கோபின்னு சொல்லுவோம் பிக்மி கோபி இது வந்து 11 mm தான் ஃபிஷ்ஷோட சைஸு ஓகே எந்த பீரியட் இஸ் கால் ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க டெவோனியன் பீரியட் இஸ் கால் த ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் ஓகே ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ தென் வி ஹாவ் த ஆம்ஃபிபியா ஓகே வி ஹாவ் நெக்ஸ்ட் வாட் இஸ் கால் த ஆம்ஃபிபியா ஸோ ஆம்ஃபிபியான்னு போதே நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்துட்டீங்களா என்னது அந்த தவளை எல்லாமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை நாங்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுப்போம்னா தே ஆர் வெர்டிபிரேட்ஸ் பட் இதுக்கு வாழ்க்கை வந்து டுவெல் லைஃப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லேயும் இருக்கும் தே கேன் சஸ்டெயின் இன் வாட்டர் ஆல்சோ ஸோ ஆஸ் அ நேம் இண்டிகேட்ஸ் ஆம்ஃபி டுவெல் பியாஸ் லைஃப் ஸோ டுவெல் லைஃப் ஆம்ஃபிபியன்ஸ் கேன் லிவ் இன் அக்வாட்டிக் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல் லேண்ட் ஹேபிடேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் 2 pairs ஆஃப் லிம்ஸ் ஓகே So, body எப்படி டிவைட் ஆயிருக்கும் தே ஆர் ஹேவிங் ஹெட் அண்ட் ட்ரங்க் ஸோ மோஸ்ட்லி ஆம்ஃபிபியன்ஸ் வந்து தே ஆர் நாட் சீ வாட்டர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க தே இல் நாட் பி இன் சீ வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை மாய்ஸ்டான சாயிலில் தான் இருக்குமே ஸோ டெய்ல் மேபி ப்ரெசன்ட் இன் சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நாட் ஹாவ் ஸ்கேல்ஸ் மோஸ்ட்லி ஸ்கேல்ஸ் இருக்காது நீங்கள் வந்து ஃப்ளாக் வேணால் நீங்கள் தொட்டு பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில நாங்களாம் ஃப்ராக் எடுத்து டிசெக்ட்லாம் பண்ணுவோம் அந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வள இருக்கும் மேலே ஸ்கேல்ஸ் எல்லாமே எதுவுமே இருக்காது கில்ஸ் இருந்தால் லார்வல் ஸ்டேஜில் தான் இருக்கும் ஓகே ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் த ஸ்கல் இதோட கேரக்டரிஸ்டிக் சொல்லி போடுறோம் பாருங்க டைகாண்டலிட்டிக்னு சொல்லுவோம் தட் இஸ் ரெண்டு ஆக்சிபிட்டல் காண்டைல் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிபிரல் காலமில் வந்து அப்படியே ஜாயின் ஆகும் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி லங்ஸ் ஸ்கின் கில்ஸ் பக்கோ ஃபெரிஞ்சியல் பக்கோஃபெரிஞ்சியல் கேவிட்டி இதெல்லாமே வந்து ஃபார் ரெஸ்பிரேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிட்னி மீசோநெஃப்ரிக்னு சொல்லுவாங்க கிட்னிஸ் டெவலப் ஆகிட்டுருக்கோம் அண்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து யூரியோடெலிக்குன்னு அர்த்தம் யூரியா எக்ஸ்கிரீட் பண்ணும் சிலதெல்லாம் ஆம்னோடெலிக்காக இருக்கும் சால்மெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்னோடெலிக் இதே ஃப்ராக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரியோடெலிக் அது ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேவா அப்புறம் இதில் இயர் வர ஆரம்பிச்சிடும் அந்த டிம்ஃபேனம் அந்த பின்னா வந்து அந்த இது இருக்குல்ல அது டெவலப் ஆகிடும் தட் இஸ் இயர் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி இன்டர்னல் இயர் மிடில் இயர் இதுதான் இருக்கும் அப்புறம் 10 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் தான் இருக்கும் அதுக்கு 10 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டமார்ஃபாசிஸ் இருக்குல்ல டாட்போல் அதான் லார்வல் ஸ்டேஜ் அப்படியே அடல்ட் ஃப்ராகாக வர்றது அதெல்லாம் தெரியும் ஸோ டெய்ல் மேபி ப்ரெசன்ட் இன் சம் த ஆம்ஃபிபியன் ஸ்கின் இஸ் மாய்ஸ்ட் வித்வுட் ஸ்கேல் The eyes have eyelids. Okay, அதுக்கு வந்து eyelids இருக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக ஐலிட்ஸுக்கு மேலே அது கீழே ஒரு மெம்ரெயின் வரும் அதுக்கு பேர் நிக்டிங் மெம்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வந்து கேரக்டரிஸ்டிக் இதில் ஸோ அலிமே டிம்ஃபேனம் ரெப்ரசன்ஸ் ஐயோ
எலிமெண்டரி கெனால் யூரினரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸ் எல்லாமே வில் ஹாவ் அ காமன் சாம்பர் கால் க்ளோயக்கா தட் வில் ஓப்பன் டு த எக்ஸ்டீரியர் ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ் லங்ஸ் அண்ட் த்ரூ ஸ்கின் நான் எழுதி போட்டிருக்கேன் ஹார்ட் வந்து த்ரீ சாம்பர் டூ ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும் ஸோ தேல் ஹாவ் லைக் திஸ் ஒரு தேல் ஹாவ் ஒன் ஆரிக்கல் அண்ட் தென் தேல் ஹாவ் லைக் திஸ் டூ வென்ட்ரிக்கல் ஸோ இந்த மாதிரி இருக்கும் சிங்கிள் ஆரிக்கல் டூ வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கும் then they are cold blooded animals sexes are separate fertilization external they are oviparous oviparous mutta pottu and development is indirect so frog pathi idu therinom so longest gestation period vandu pathina salamander ku dhaan salamander na and rashasha balli mari irukumla perusa 36 months then indha mari irukum periya balliya irukum அண்ட் லார்ஜஸ்ட் ஆர்பிசி அமாங் த வெர்டிபிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராகோட ஆர்பிசி தான் ஆம்ஃபிபியன் மொத்தமாகவே ஆம்ஃபிபியன் ஆர்பிசி தான் இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்பிசி இன் த ஆம்ஃபிபியன்ஸ் இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் யூ கேன் ரொம்பர் ஏஜ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னாலே கார்பி ஒன் இஸ் அட் கார்போனிஃபெரஸ் பீரியடு ஞாபகம் கார்போனிஃபெரஸ் பீரியட் புரியுதா மைத்திலி இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கடா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது பொஃபோ டோடு தென் ராணா ஃப்ராக் ராணா எக்ஸ்ரேலாம் சொல்லுவோம் ஹைலா சால்மன்ட்ரா லிம்லெஸ் ஆம்ஃபிபியா இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஸோ இதில் சால்மண்டர் வந்து விவி பேரஸ் கூட்டி போடும் 36 மந்த்ஸ் சொன்னல இது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து இந்த ஸ்கின்லேருந்து என்ன இருக்குன்னா இந்த புஃபோன்னு சொல்கிறோம்ல இந்த டோடு இதுலேருந்து வி ஹாவ் சம் டாக்ஸின்ஸ் இந்த டாக்ஸின்ஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னா புஃபாகின் புஃபோ டாலின் ஸோ இது வந்து அதோட ஸ்கின்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன் இந்த டாக்ஸின்ஸை நம்மளுக்கு போனால் நாசியா ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் சில பேருக்கு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வி வில் கோ ஃபார் ரெப்டாலியா ரெப்டாலியான்னு என்ன தேர் த க்ரீப்பிங் வெர்டிபிரேட்ஸ் இந்த பாம்பெல்லாம் இருக்கு இல்லையா எனக்கெல்லாம் பயம் மைத்திரிக்கு தைரியம் போல இருக்கு பயம்லாம் கிடையாது இல்லை மைத்திரி ஸோ ரெப்டைலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங் வெர்டிபிரேட்ஸ் ஸோ எதெல்லாம் க்ரால் பண்ணுது க்ரீப் பண்ணுது இல்லையா நினைக்கும் போதே ஊறுது இல்லையா ஸோ த நேம் ரெஃபர்ஸ் டு க்ரீப்பிங் ஆர் க்ராலிங் மோட் ஆஃப் லோகோமோஷன் ரெப்பேர் ஆர் ரெப்டம் டு க்ரீப் ஆர் க்ரால் ஸோ தே ஆர் மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் தேல் பி கவர்ட் பை ட்ரை கார்னிஃபைடு ஸ்கின் விச் இஸ் கால் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்க்யூட்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஸோ உடம்பு மேலே அந்த செதில் மாதிரி இந்த முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே செதில் செதிலாக இருக்கும் ஸோ தே டு நாட் ஹாவ் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்லாம் காது வந்து ஒரு டிம்பானமாக இருக்கும் லிம்ஸ் வென் ப்ரெசன்ட் டூ பேர்ஸாக இருக்கும் ஹார்ட் வந்து த்ரீ சாம்பராக இருக்கலாம் ஃபோர் சாம்பர் ஃபோர் சாம்பர் வந்து க்ரோக்கடாயில் தான் இருக்கும் ரெப்டைல்ஸ் ஆர் போக்லியோதோம்ஸ் கோல்ட் பிளட்டட் ஸ்னேக் லிசர்ட்லாம் வந்து தோல் உரிக்கும்ல தோல் பாம்பு தோல் உரி கேள்விப்பட்டிருப்பீங்களா தே கேன் ஷெட் தேர் ஸ்கேல் அதான் ஸ்கின் காஸ்ட் சொல்லும் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் தே ஆர் இன்டர்னைசேஷன் இஸ் ஃபர்டி இன்டர்னல் ஓவி பேரஸ் இதில் வந்து கிட்னிஸ் வந்து தேல் பி மெட்டானெஃப்ரிக் மெட்டானெஃப்ரிக் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோக்கோஸ் வந்து தே ஆர் ஆம்னோடெலிக் ஆம்னோடெலிக் வேரஸ் ஆல் த டர்டில்ஸ் ஸ்னேக்ஸு இது எல்லாமே யூரிகோடெலிக் யூரிகோடெலிக்னா என்ன யூரிக் ஆசிட் வரும் ரெப்டைல்ஸ் எல்லாமே யூரிக் ஆசிட் தான் எக்ஸ்க்ரீட் பண்ணும் ஹார்ட் வந்து தே ஹாவ் டூ ஆரிக்கல்ஸ் பார்ட்லி டிவைடட் வென்ட்ரிக்கலாக இருக்கும் க்ரோக்கடாயிலில் மாத்திரம் ஃபோர் சாம்பர்ஸ் டூ ஆரிக்கல்ஸ் டூ வென்ட்ரிக்கல்ஸ் தெரியும் ஓகே ஸோ தட் பாயிண்ட் யூ நீட் டு நோ Then, see, these are some of the reptiles like Camelon, Pachondi, Crocodile. This is the turtle, snake and all that. Okay? So, reptiles are carnivores, like except the tortoise and turtles. Okay? They're all, they're not carnivores. Apra mandu paathingna, fertilization is also internal. Typical cloaca also will be present. So, turtle, tortoise. ரெப்டைல்ஸ் வந்து தே லே ஏக் விச் வில் பி மேக்ரோலெசித்தல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ல கேட்பாங்க மேக்ரோலெசித்தல் ஸோ கேம்லியான் கார்டன் லிசர்ட் க்ரோக்கடாயில் அலிகேட்டர் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா பங்காரஸ் நஜா கோப்ரா வைப்பர் கிரேட் கிரேட்லாம் ரொம்ப பாய்சன் கட்டு விரியான்லாம் ரொம்ப பாய்சன் இறந்தே போயிடுவாங்க ஸோ தேர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் விச் ஐ தாட் யூ ஸோ ஜெயின் டாட்டாய்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா 600 கேஜிக்கு இருக்கும் ரொம்ப நாள் உயிர் வாழும்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மோர் தேன் 180 இயர்ஸ் கூட உயிர் வாழும் ஓகே ஸோ மானிட்டர் லிசர்ட் கொமோடோ டிராகன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா லார்ஜஸ்ட் லிவிங் லிசர்ட் இன் த வேர்ல்டு இல்லையா அதெல்லாம் கேள்விப்பட்டோம் அதெல்லாமே ரெப்டைல்ஸ் தான் பட் இதில் என்ன மெயின்னா இந்த ஸ்னேக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் பற்றி சொன்ன பாய்சன் கிளாண்டுன்னு இருக்கும் அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிலரி இந்த அப்பர் ஜா இருக்குல்ல
இதான் மேக்ஸிலா அந்த அப்பர் ஜாவில் அந்த இடத்துல வந்து அதுக்கு பாய்சன் கிளாண்ட் இருக்கும் அதுதான் அப்படியே ஸ்பிட் அடிக்கும் அப்படியே இல்லையா ஸோ அந்த பாய்சன் டக்டு மூலமாக அது வெளியே வந்துடுது அதுதான் அந்த பாய்சன் சில நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸும் இருக்குது ஓகே அது டிபெண்ட்ஸ் ஆன் எது வந்து பாய்சன் இருக்குது பாய்சன் இல்லை அப்படிங்கிறது ஓகே தென் வி ஹாவ் ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அந்த ஸ்கேல் அடுத்து வந்து அந்த மேலே இருக்க அந்த பாடி ஷீல்டு பிளேட்டை வச்சு அது பாய்சன் இல்லை நான் பாய்சனஸ் ஸ்னேக்கானு கண்டுபிடிப்போம் அதுதான் மெயின் இது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏவ்ஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஏவ்ஸ் வந்து பேர்ட்ஸ் தேர் ஹாவ் வாட் ஃபெதர்ஸ் இல்லையா மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ வந்து ஃபெதர் இல்லைன்னா வாட் வி கால் தம் வி கால் தம் ஆஸ் அ ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் இல்லையா எக்ஸப்ட் தோஸ் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் ஸோ தே ஆர் ஆக்சுவலி ஆஸ்ட்ரிச் தே பொசஸ் பீக் ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டு விங்ஸ் த ஹைண்ட் லிம்ஸ் ஜென்ரலி ஹேவ் ஸ்கேல்ஸ் மாடிஃபைட் ஃபார் வாக்கிங் ஸ்விம்மிங் கிளாஸ்பிங் ட்ரீ பிரான்ச் ஒன்று நடக்க நீந்த இல்லை செடிக்கலைய பிடிக்க ஸோ ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட் கிளான்ஸ் எக்ஸப்ட் த ஆயில் கிளான் அட் த பேஸ் ஆஃப் த டெய்ல் ஸோ தே ஹாவ் வாட் ஆர் கால் த ப்ரீன் கிளான்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் ப்ரீன் கிளான்ஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால் த யூரோபிகியல் கிளான்ஸ் அந்த கிளான்லேருந்து வர்றது தான் பட் எந்த பேர்டுக்கு இல்லைன்னா ஆஸ்ட்ரிச் பேரட்டுக்கு இந்த ஆயில் கிளான் கிடையாது எக்ஸப்ஷன் எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைட் அண்ட் லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ வித் ஏர் கேவிட்டிஸ் ஸோ ஏன் வந்து பறவையால் பறக்க முடியுது நம்மளால் பறக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போன்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டு வித் ஏர் நியூமேட்டிக்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால காற்றுல பறக்க முடியுது த டைஜஸ்டிவ் ட்ராக் ஆஃப் பேர்ட்ஸ் ஹவ் அடிஷ்னல் சாம்பர்ஸ் தட் இஸ் கால்ட் த கார்ப் அண்ட் கிசார்ட் ஓகே க்ராப் அண்ட் கிசார்ட் இருக்கும் ஆக்சுவலாக அந்த அப்பர் அண்ட் லோயர் ஜாய்ஸ் மாடிஃபை ஆகி பல்லு கிடையாது அதால் அதுக்கு பீக் மாதிரி இருக்கும் அது வந்து டிபெண்டிங் ஆன் சீடு சாப்பிடும் போது வேற மாதிரி இருக்கும் பீக்கு இதை டேர் பண்ணி ஃப்ளஷ் ஈகல்லாம் பாருங்கள் மூக்கே வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ க்ராப் அண்ட் கிசார்ட் அப்படி இருக்கும் க்ராப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் ஸ்டோர் அண்ட் சாஃப்ட் அண்ட் த ஃபுட்டு கிசார்டோட வேலை வந்து க்ரஷிங் த ஃபுட்டு க்ரஷிங் சேர்னிங் ஃபுட்டு அப்படியே போட்டு அடைக்கிறது ஹார்ட் வந்து ஃபோர் சாம்பர் தான் ப்ரீதிங் வந்து த்ரூ ஏர் சாக்ஸு ரீனல் வாட் யூ கால் ஹார்ட் இஸ் ஃபோர் சாம் தே வார்ம் பிளட் வார்ம் பிளட்னு இதுக்கு பாடிக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்குது அது பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண போகுது கிட்னி வந்து மெட்டானெஃப்ரிக் தான் ஓகே அண்ட் தே வில் எக்ஸ்க்ரீட் வாட் இஸ் மெயின்லி தே ஆர் யூரிகோடெலிக் யூரிக் ஆசிட் தான் எக்ஸ்க்ரீட் பண்ணும் தே ஹாவ் 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இது முக்கியம் இவ்வளோ நேரம் 10 பேர்ஸ் இது வந்து 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்துடும் ஓகே அதுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் சைட் சூப்பராக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஸோ தேர் ஏபிள் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ் ஏர் சாக்ஸ் கனெக்டட் டு லங்ஸ் சப்ளிமெண்ட் த ரெஸ்பிரேஷன் சக்சஸ் ஆர் செப்பரேட் தே ஆர் கோயிங் டு ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஓவி பாரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் கோயிங் டு பி டைரக்ட் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் கூட இருக்கும் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன் வாட் யூ கால் இட் இஸ் தேர் இட் இஸ் கோயிங் டு பி இன்டர்னல் ஸோ பேர்ட்ஸ் ஆல்சோ வில் லே மேக்ரோலெசித்தல் எக்ஸ் ஓகே வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன் ஸோ யூ கேன் சி த நியோஃப்ரான் ஓகே மாடர்ன் பட் எக்ஸ்டிங் லைக் யூ கேன் சி தட் த ஸ்ட்ருத்தியோ ஓகே தென் யூ கேன் சி த பிஸ்டா குலா பாவோ தட் இஸ் த வாட் யூ கால் த பீகாக் ஓகே ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் த ஆஸ்ட்ரிச் த ஆஃப்ரிக்கன் ஆஸ்ட்ரிச் இஸ் சப்போஸ் டு பி த லார்ஜஸ்ட் லிவிங் பேர்ட் ஓகே லார்ஜஸ்ட் லிவிங் பேர்ட் and then you have what is called the spitzekla which is mean the parrot okay the parrot actually on the parrot vandu pathina it carries a disease of the disease called pistacalosis so adu once adukku vanda that could be fatal actually it carries that disease it is a thing then we have what is called the peacock the pavo cristatus peacock idhukku per peacock is our national bird right and then we have that neophron that is also a type of bird actually okay so these are some of the birds okay this is a flightless bird ostrich is a flightless bird okay ostrich rhea kiwi idella flightless bird parakadu okay so crow columbia pigeon parrot ostrich peacock then the appendotitis penguin Neophron, vulture, they all belong to what? The aves, which means birds. Then comes the interesting mammalia, macrolecithal. Like, actually macrolecithal means
எக்கு வந்து அந்த யோக் இருக்குல்ல அது வந்து வெதர் இட் இஸ் ஆஃப் லெஸ் ஆர் ஃபுல்லாக இட் இஸ் ஆக்குபைட் பை தட் என்டையர் ஆஃப் இட் ஸோ அதை தான் நம்ம வந்து மேக்ரோலெசித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இட் கேன் பி எய்தர் மெகாலெசித்தல் ஆர் பாலிலெசித்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது மேக்ரோலெசித்தல் ஓகே அந்த எக் அது எப்படி லே பண்ணுது அப்படிங்கிறது ஓகேவா தென் வி ஹாவ் வாட் இஸ் கால்ட் த மெமாலியா மெமாலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபவுண்ட் இன் அ வெரைட்டி ஆஃப் ஹேபிட்ஸ் போலர் ஐஸ் கேப் டெசர்ட் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் கிராஸ் லேண்ட்ஸ் அண்ட் டார்க் கேவ் நம்ம எடுத்தோம்னா மேமல்ஸ் அவ்வளோ மேமல்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலார் கரடி எடுத்துக்கோங்க டெசர்ட்ல கேமல் மவுண்டெயின்ஸ் ஃபாரஸ்ட் எங்கே பார்த்தாலும் மேமல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ சம் ஆஃப் தெம் ஹவ் அடாப்டட் டு ஃப்ளை அண்ட் லிவ் இன் வாட்டர் ஆல்சோ ஸோ த மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர் மேமல்னால் இதெல்லாம் இருக்கணும்னா மில்க் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் மெமரி கிளான்ஸ் இருக்கணும் அண்ட் தே ஷுட் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் அண்ட் நொரிஷ் தட் இதுதான் பாயிண்ட் தே ஹாவ் டூ பேர் லிம்ஸ் ஒன்று அடாப்டட் ஃபார் வாக்கிங் ரன்னிங் ஆர் கிளைம்பிங் இல்லை பரோயிங் இல்லை இந்த ரேபிட்ஸ்லாம் பண்ணுது இல்லையா மவுஸ் ரேபிட்ஸ் ஸ்விம்மிங் ஆர் ஃப்ளையிங் ஸோ ஸ்கின் ஆஃப் மேமலில் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஹேர் இருக்கும் எக்ஸ்டர்னல் இயரில் வந்து பின்னாக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு வந்து இயர் ஆசிக்கல்ஸ் இன்டர்னல் இயர் இதெல்லாம் டெவலப் ஆகிட்டே போகும் ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு செவன் வெர்டிப்ரா வந்துடும் அப்புறம் வி வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் வாட் வி கால் இட் ஆஸ் எட்டிரோடான்ட்னு சொல்லுவோம் ஓகே எட்டிரோடாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் டைஃபோடான்ட்னா ரெண்டு வாட்டி வரும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா டீத் அக்கர் இன் போத் ஜாஸ்லேயே நம்மளுக்குலாம் செவன் வெர்டிப்ரா இருக்கும் அண்ட் டயஃப்ரம் இருக்குது தென் வி ஹாவ் வி ஆர் ஃபோர் சாம்பர்டு இல்லையா டூ ஆரிக்கல் டூ வென்ட்ரிக்கல் அப்புறம் அப்டாமினல் கேவிட்டி வந்துடும் ப்ளூரல் இந்த மாதிரி கேவிட்டி டெவலப்மெண்ட்லாம் வந்து ஆர்கன்ஸ் அது உள்ளே இருக்கும் பிரெயின் வந்து நல்லா வெல் டெவலப் வித் செரிபிரம் செரிபெல்லம் மிடுலாப்ளங்கேட்டா அப்புறம் கிட்னிஸ் வந்து வெல் டெவலப் வி ஆர் மெட்டானெஃப்ரிக்கு வி வில் பி எக்ஸ்க்ரீட்டிங் மோஸ்ட்லி வாட் யூரியா யூரியோடெலிக்கு நம்மளாம் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும் ஓகே வி ஹாவ் 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் ஸோ ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பர்ஸ் ஹோமியோதெர்ம்ஸ் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஸோ வி ஆர் விவி பேரஸ் வி கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் வித் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் ஆல்சோ ஓகே நம்மளுக்கு வந்து அந்த 4 எம்பிரியானிக் மெம்பரைன் இருக்கு இல்லையா like we have the chorion we have the amnion reproduction edukumbod illa solli kuduthuken allantois and we have the yolk sac idala 4 extra membranic membranes okay idu nyabam vechukonom so living mammals la neenga pathinga we have the what do you call the ornithorhynchus which means the duckbills duckbill platypus nu solluvom duckbilled platypus இதெல்லாம் எக் லேயிங் திங் வாட் வி கால் தட் தென் வி ஹாவ் த மார்க்கோ வாட் இஸ் இஸ் கால் த மேக்ரோபஸ் லைக் கேங்க்ரூ பேட்ஸ் அண்ட் தென் வி ஹாவ் தட் பலன்ட்ரோப் திங் லைக் த ஃபிஷஸ் ஸோ தீஸ் ஆர் ஆல் வேரியஸ் மேமல்ஸ் தட் வி நீட் டு நோ ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஓவி பேரஸ் லைக் பிளாட்டிபஸ் விவி பேரஸ் லைக் கேங்க்ரூ ஃப்ளையிங் ஃபாக்ஸ் கேமல் மேக்கா ராட்டஸ் ராட்டஸ் கேனஸ் டாக் ஃபீலிஸ் கேட் எலிஃபாஸ் எலிஃபென்ட் எக்வினஸ் ஹார்ஸ் டால்ஃபின் டெலிஃபினஸ் பலண்ட்ரோ ப்ளூ வேல் பேந்தெரா டைக்ரஸ் டைகர் பேந்த்ரோ லியோ லயன் ஆல் ஆர் வாட் ஆல் பிலாங் டு ஓவிபாரஸ் ஸோ கம்மிங் டு அ குவிக் ரீகால் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் வித் மெமாலியாமா ஸோ தட் இஸ் வேர் வித் மெமாலியா பிளசண்டா நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்கும் வெல் டெவலப்டு இதெல்லாம் தான் கீ கான்செப்ட்ஸ் யூ ஷுட் ரொம்ப So again coming to the salient features with porifera, a quick recall, level of organization, porifera, cellular, coelenterata, tissue level of organization, tenopora is also tissue. Coming to the symmetry, radial symmetry, ingiyum vandu radial tha mostly, coelom is absent, so there is not present acoelomate, so they are all acoelomate, idu niyabha vachukum. What about segmentation? No. They don't have a segmentation. Digestive ellame absent or incomplete because only single opening will be there. Circulatory system absent. Respiratory absent. So what is the distinct feature? Porifera na the pores irukum body la. Ostium, osculum solli kudukken. Coelenterata la the nidoblast will be there. That stinging cells. Tenopora la the comb plates for locomotion will be there. Same way platyhelminthes. They are all organ system of classification or organization. Bilateral symmetry. All the thing. Arthropoda is supposed to be the largest in the animal kingdom. Coelom vandu all are absent except that Asclepiomyntha pseudocoelomate. False. What about Annelida, Arthropoda and all? They are all coelomate. Platyhelminthes is acoelomate. Then segmentation is absent. But coming to Annelida, you have a segmentation. Segmentation in a mode vandu pathina, like you have what you call
அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அந்த மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். ஆர்த்ரோபோடா செக்மெண்டேஷன் இஸ் ப்ரெசென்ட். டைஜஸ்ட் சிஸ்டம் வில் பி இன்கம்ப்ளீட் பட் அப்புறம் போக போக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட் வெரஸ் இன் அனலிடா இட்ஸ் ப்ரெசன்ட். இன் அனலிடா இட்ஸ் ஓப்பன் டைப். ஓகே, இட்ஸ் அ க்ளோஸ் டைப் ஆஃப் திங். அண்ட் ஆர்த்ரபோடா இட்ஸ் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் ப்ரெசென்ட். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட் ஆல், ஆர்த்ரபோடா இட் இஸ் ப்ரெசன்ட். தென் டிஸ்டிங்டிங் ஃபீச்சர்ஸ், தேல் ஹாவ் தட் சக்கஸ் பாரசைட்ஸ் மாதிரி ஹியூமன் ஹோஸ்ட்ல இருக்கும். ஆஸ்கல்மெந்த் இஸ் ஆல்சோ வார்ம் ஷேப்ட் எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர். அனிலிடா தட் பாடி செக்மெண்ட் லைக் எர்த் வார்ம் நீரிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். ஆர்த்ரபோடா தோஸ் இன்செக்ட். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டான் வித் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் கம்மிங் டு மொலஸ்கா, எக்னோடர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்கேட்டா ஆல் ஹேவ் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். த சிமெட்ரி இஸ் பைலாட்ரல், தே ஆர் சீலமேட். இங்கே வந்து செக்மெண்டேஷன் எல்லாமே ஆப்சன்ட் பட் இன் கார்டேட்டா வி ஹாவ் தோஸ். ஐ செட் நோ, வி ஹாவ் இன்டர்னல் செக்மெண்டேஷன். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட் ஃபார் அஸ், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் தேர், வி ஹாவ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். வாட் இஸ் த டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்? மொலஸ்கான்னும் போது நான் சொன்னேன் சாஃப்ட் பாடி, ஸோ தேல் ஹாவ் தட் மேண்டல், அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன் ஆஃப் ஸ்கல் வில் பி தேர். தென் கம்மிங் டு த எக்னோடமேட்டா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், தட் ஆம்புலாக்ரல் சிஸ்டம் வில் பி தேர். ரேடியல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி வில் பி தேர். அண்ட் அனதர் திங், லார்வால வந்து பைலேட்ரல் சிமெட்ரி வில் பி தேர். ஹெமிகார்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தேல் ஹாவ் தட் ப்ரொபசிஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் மாதிரி இருக்கும் பார்க்க, அந்த காலரில் தான் அந்த ஸ்டொமட்டோ கார்டு இருக்கும். ஸோ தட் வில் பி லைக் ருடிமெண்ட்ரி டு நோட்டோ கார்டு. தென் கம்மிங் டு கார்டேட்டா, நோட்டோ கார்டு இருக்கும், டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கும், பெரிஞ்சல் கில் ஸ்லிட், அண்ட் தே வில் ஹாவ் தட் போஸ்ட் ஆனல் டெய்ல். இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கார்டேட்டா. அந்த கார்டேட்டா கீழே நம்ம நிறைய சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம். கிளியர் மைத்திலி? எனி டவுட்ஸ்மா? யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ எக்னோடோமேட்டா? டுடே ஐ தாட் யூ. தென் வி சா அபவுட் த கார்டேட்டா, அதுலேயே அக்னதா, நாக்டோ ஸ்டோமஸ், தட் வி சா ஜா ஃபிஷ் அண்ட் ஜாலஸ் ஃபிஷ். அதே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ தென் ஐ செக்ரிகேட்டட் வித் வெர்டிபிரேட்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தோம். ஏபிள் டு ஃபாலோ மைத்திலி? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்மா? ஷால் ஐ வைண்ட் அப் த செஷன்? ஸோ இதோட அனிமல் கிங்டம் முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அது பார்க்க போகிறோம். ஓகே, ஷால் ஐ ஸ்டார்ட் வித் தட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்? ஓகே, தேங்க்யூ மைத்திலி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் டா. பாய், தேங்க்யூ. பாய் மைத்திலி.